நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இப்போ இது வந்து விஜயநகர் ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே நிற்கப்படுற கார் எல்லாமே வந்து
விஜயநகர் ராம்நகருக்குள்ள இருக்கிற கார் அத்தனை காரம் வந்து உள்ள ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா எல்லா தெருவும் தண்ணி ஃபுல்லாயிடுச்சு. ராம்நகர்ல இருக்கிற அத்தனை 23 தெருவும் தண்ணி ஃபுல்லாயிடுச்சு. சோ அதனால அங்க இருக்கிற கார் எல்லாமே வந்து இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க, பிரிட்ஜ் மேல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நீங்க பாக்குறது இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கார் எல்லாம் வந்து ராம்நகர் சம்பந்தப்பட்டது. இப்ப அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ்ல லெப்ட் ஹேண்ட் சைட்ல சென்னை சூஸ் கோட்டை மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கார் ஃபுல்லா எல்லாம் வந்து உதயநகர் விடிபி சொல்லநகர் உள்ள கார் உங்களுக்கு ஃபுல்லா வந்து ரெண்டு பக்கம் ஷேர் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம பாருங்க, லெப்ட்ல இருக்கு ஃபுல்லா உதயநகர் இந்த பக்கம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்ல ராம்நகர் ஃபுல்லா கார். இது வந்து அதிக அளவு மழை, எல்லா தெருவும் தண்ணி பிளாக் ஆயிடுச்சு விஜயநகர்ல ஃபுல்லாவே. போட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. இப்போ வந்து இந்த நிலை இந்த டைம் என்ன இப்போ 11 மணிக்கு இந்த ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை. பார்ப்போம், நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத. ஆமா சார், இப்ப இங்க வந்து வேளச்சேரிக்கு வந்து ஃபயர் ஏர் எல்லாமே வந்திருக்கு. இப்ப வந்து மீட்பு பணிக்கு இப்ப தயாரா வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அனைத்து அரசாங்கத்துறை டிபார்ட்மெண்ட் இப்ப இங்கதான் இருக்கு, விஜயநகர்ல தான் இருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையும் இங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து இந்த இதுல வந்து மழைநீர் வடிகால் காவாயில வந்து இந்த கூவத்த தண்ணியை வந்து சேர்ந்து கலந்து போச்சு. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறது வந்து இதை பாருங்க, ராம்நகர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ லெப்டன் சேர்க்கிற காவாயோட தண்ணியும் சேர்ந்து இதுல பாருங்க, கூவத்த தண்ணியும் சேர்ந்து காவா தண்ணியும் சேர்ந்து தெருவோட சேர்ந்து கலந்து போயிருக்கு இந்த தண்ணி வந்து எல்லாமே வந்து. இப்ப நீங்க பாக்குற காட்சி வந்து விஜயநகர் ஃபுல்லா வந்து ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. ஒரு 4 அடி தண்ணிக்கு மேல வந்திருக்கு இது வந்து, 4-5 அடிக்கு தண்ணி மேல வந்திருக்கு இது வந்து. இது சம்பந்தமா அனைத்து துறை அரசு அலுவலர்களும் இங்க தான் இருக்காங்க, விஜயநகர்ல கூடியிருக்காங்க. இப்போ வந்து மீட்பு பணிக்கு தயாரா வந்து காவல்துறை அதுன்னு எல்லா டிபார்ட்மெண்ட் அலுவலகம் இங்க தான் இருக்காங்க.